நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டையினால என்ன நன்மை என்ன தீமை அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பிராய்லரை தூக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ நாள், இதுதான் பிராய்லரு, பிராய்லரை தூக்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாட்டுக்கோழி முட்டையை தூக்கணும், தூக்கினா தான் நம்ம தப்பிப்போம், ஏன்னா வேறு வழியே கிடையாது. அவ்வளோ நோய்கள், அவ்வளோ தாக்கங்கள் வந்து இருக்குது மக்கள்கிட்ட. என்ன காரணம், கெமிக்கலாக ஆகி போச்சு, எல்லாமே கெமிக்கலாக மாறிட்டு வருது, ஆக்கிட்டாங்க, எல்லாம் பிளானிங் தான். அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் அடித்து நொறுக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த நாட்டுக்கோழி முட்டை உடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்னன்னு சொல்லுவாங்க, பக்காவாக கவனிச்சிக்கங்க. சொல்லுங்கள். குணம், கோழி முட்டை வாத தோஷம், விரணம், கவப்பினி இவைகளை நீக்கும். நீக்கும், வாத தோஷத்தை நீக்கிரும். வாத சேட்டை வராமல் இருக்கணும்னா முதல்ல நாட்டுக்கோழி முட்டையை கையில் எடுத்துக்கோங்க. எனக்கு பக்கவாதம் இருக்குது, முடக்கவாதம் இருக்குது, அந்த வாதம் இருக்குது, இந்த வாதம் இருக்குது, முகவாதம் இருக்குது, கைகால் நடுக்க இருக்குது. முதல்ல நாட்டுக்கோழி முட்டையை தூக்கிருங்க, அது ஓடிடும். அடுத்தது விரணம், கபப்பினி இவைகளை நீக்கும். கபப்பினி, கபப்பினா சளியினால் வரக்கூடிய நோய்கள், அவ்வளோத்தையும் நீக்கிரும். நீங்கள் சாதாரணமாக அதை சாப்பிட முறைகளில் சொல்கிறாங்க, சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன், நாட்டுக்கோழி முட்டையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. அடுத்தது வாத பைத்தியம், வாத பைத்தியம் சுக்கிலத்தாது, கரப்பான் இவைகளை உண்டாக்கும். உண்டாக்கும், கரப்பான், தோல் நோய் உள்ளவங்க முட்டையை எடுக்கக்கூடாது, மாமிசத்ததை எடுக்கக்கூடாது. இது வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கரப்பான் நோயை உண்டாக்கும். கரப்பான்ங்கிறது இந்த சொரிசரங்கோடு சேர்ந்து ஒரு தோல் வகையில் ஒரு நீர்பட்ட இடங்கள்லாம் புண்ணு புண்ணாக வந்துடும், இந்த ஜாயிண்ட் ஜாயிண்டாக வரும், கால் எடுக்கு, கை எடுக்கு, இந்த எடுக்கு, இங்கே கழுத்து, இந்த பகுதியிலலாம் கரப்பான் நோய் வந்து தாக்கும். அதில் இந்த கரப்பானில் ரெண்டு மூணு நிறைய பிரிவுகள் இருக்குது. ஆமாம், அந்த கரப்பான் நோய்க்கு பெரிய மருந்தாக இருக்குது, கரப்பான் நோயை வர வைக்கிறதுக்கு உண்டான மருந்து. அப்போ தோல் நோய் உள்ளவங்க இதை எடுக்கக்கூடாது. அடுத்தாங்களா, உபயோகிக்கும் முறை. இதை வேக வைத்து மேலோட்டை நீக்கி 9வது அல்லது பொரியல், வடை முதலியவர்களாக பாகப்படுத்தி உண்பதினால் மேற்கூறப்பட்ட குணங்கள் உண்டாகும். அரை வேக்காடு உள்ள முட்டையை உண்ண இந்திரியம் பலப்படும், தேக புஷ்டி அடையும். தேக புஷ்டி அடையணும், இந்திரியம் பலப்படணும், தாம்பத்தியத்தில் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டையை அரை வேக்காட்டில் சாப்பிடுங்க. கடையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் எங்கேயாவது நாட்டுக்கோழி முட்டையை நமக்கு ஆஃப் ஆயில் ஆம்லேட் போட்டு தராங்கன்னு பாருங்க, பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, இது வந்து அது வந்து 4 ரூபாய்க்கு கிடைக்கும், இது 10 ரூபா சொல்லுவாங்க இந்த முட்டை. அதனால் 10 ரூபாய்க்கு அவன் ஆஃப் ஆயில் போட்டு தரமாட்டான். அதனால் வந்துட்டு இப்போ இந்த நாட்டுக்கோழி முட்டை என்றைக்கு எல்லா ஹோட்டல்லையும் வருதோ அன்னைக்கு தான் நம்ம வந்து வெற்றி அடைஞ்ச மாதிரி கிட்டத்தட்ட. அப்போ தான் சரியான எனர்ஜி நமக்கு உடம்புல கிடைக்கும். என்றைக்கு இந்த பிராய்லர் முட்டையெல்லாம் வெளியில் தூக்கி போடுதாங்களோ அன்னைக்கு தான் நம்ம தப்பிக்க முடியும் உடம்பு நோய்கள்லேருந்து. அதனால் கண்டிப்பாக இந்த நாட்டுக்கோழி முட்டையை அரை வேக்காடு ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிடுங்க, அல்லது வந்து ஒன் சைடு போட்டு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டா வெங்காயம் போட்டு ஒன் சைடாக போட்டு சாப்பிடுவாங்க, பச்சையாக பரட்டி போட மாட்டாங்க, அரை வேக்காடுன்னா அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா தாது புஷ்டியை உண்டு பண்ணி விட்டுறது, அதுபோக இந்திரியத்தை வந்து நிறைய தாம்பத்தியத்தை வந்து நல்லா ஸ்டடி பண்ணி விட்டுரும். அடுத்தது சாதாரணமாக ஒரு முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை ஒரு குட்டியில் இட்டு 20 அவுன்ஸ் காய்ந்து ஆறிய சலத்தை விட்டு நன்றாய் குடுக்கி சலமும் மென்கருவும் உறவான பதத்தில் கொஞ்சமாக 12 மணி நேரத்திற்குள் எல்லாவற்றையும் உள்ளுக்கு கொடுத்து கொண்டு வர வயிற்றில் உள்ள விரணம் மாறும். அல்சர் கம்ப்ளைண்ட், 8 வகையான அல்சர் இருக்கு எனக்கு, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எனக்கு தீர மாட்டுது, ரொம்ப கஷ்டப்படுதேன் அப்படின்னு எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க எங்கள்கிட்டலாம். ஆனால் இந்த நாட்டுக்கோழி முட்டை எப்பேற்பட்ட அல்சரையும் கியூர் பண்ணி விட்ருவோம். என்ன செய்ய சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டையோடைய வெள்ளைக்கருவை முட்டை எடுத்து வெறும் ஆறின வெண்ணி அதில் சம அளவு வச்சு கலந்துக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ஸ்பூனு 2 முட்டைனாலும் ஊற்றி வெள்ளைக்கருவை ஊற்றி கலந்து வச்சுக்கிங்க. வச்சுட்டு அதே அளவுக்கு தண்ணி ஆறின வெண்ணி கலந்து 1 ஸ்பூன் குடிச்சிட்டு பெசாமல் இருக்கணும். இப்படி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ஸ்பூனு குடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா இது என்ன செய்யும்னா, குடலில் இருக்கிற அவ்வளோ புண்ணுகளையும் ஆற்றி விட்றோம். 2-3 நாள் ட்ரீட்மெண்ட் தான் இது, ஒரே நாளில் சிலருக்கு சரியாயிடும், எவ்வளோ பெரிய அல்சராக இருந்தாலும் சரியாயிடும். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஆதி காலத்தில் நம்ம பெரியவங்க செஞ்சு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு. இதை வந்து இன்றைக்கி கடைபிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எண்டோஸ்கோப்பி போடணும் அப்படின்னா ஓடி போய் பார்க்குறதுக்கு ஆள் இருக்கோம், நம்ம எல்லோரும் ஓடி போயிடும், ஓடி போய் எனக்கு எண்டோஸ்கோப்பி போடுங்க டாக்டர், அவர் டாக்டரே வேண்டான்னு சொல்லுவார். இல்லை இல்லை,
எனக்கு என்னெல்லாமோ இருக்குது அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு இவன் மன பிராந்தியில் போய் அந்த எண்டோஸ்கோபி போட்டு அந்த உடம்பை கெடுத்து அவன் எண்டோஸ்கோபி போட்ட உடனே அந்த புண்ணு கூட உண்டு புண்ணாயிரும். எண்டோஸ்கோபி போட்டு என்னதை சாய்ச்சிடுவாங்க, எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ பேர் அனுப்பி பார்த்துருக்கோம், என்னெல்லாமோ நடந்துருக்கு. ஒரு வயதாக கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, உடல் புண்ணு ஆறணும் அவ்வளோதான் மேட்ரு. அதுதான் எண்டோஸ்கோபி போட்டு பெருசாக இருக்கா புண்ணு, சிறுசாக இருக்கா புண்ணு அப்படின்னு பார்க்குறதுக்காக புண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, அப்போ நீங்கள் எண்டோஸ்கோபி போடணும், அதுக்காக க்யூர் பண்ணதுக்கு மருந்துகளை கொடுத்துட வேண்டியன. இப்போ வந்து கேன்சர் கேன்சர் இருக்குன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம், தப்பு கிடையாது, கட்டி கிட்டி இருக்குது, குடலில் வந்து சில கட்டிகள் வந்துடும், அது கேன்சராக இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் சாதாரண அல்சருக்கு பார்க்கணும்னு அவசியமே இல்லை. எண்டோஸ்கோபி பார்த்து புண்ணாக்கி அது ரணமாக ஆனதுக்கப்புறம் அது பெருசாகி அது சரியாகுதுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆகும் அவங்க ட்ரீட்மெண்ட்டில். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட் அது கிடையாது. இங்கே குடல் புண்ணு ஆற்றுறதுக்கு எளிமையான ஒரு வைத்திய முறைகளை சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. முட்டையோட வெள்ளக்கருவும் வெண்ணையும் கலந்து சமாளம் வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 ஸ்பூனு, ஒரு நாள் நைட்டு 12 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். மறுநாள் அதே மாதிரி காரம் ஐட்டம் எடுக்கக்கூடாது, தேயிலை ஐட்டம் எடுக்கக்கூடாது. எடுக்காமல் இருந்தீங்கன்னா புண்ணு விறுவிறுன்னு ஆறிடும். நீங்கள் தேயிலை டீ குடிச்சிட்டு புண்ணு ஆற்ற போகிறோம்னா ஆறவே ஆறாது. ஏன்னா டீ வந்து அவ்வளோ பெரிய பாய்சன் அது, அது அந்த அந்த செக்ஷன் வரும்போது உங்களுக்கு புரியும். அதனால் வந்துட்டு இந்த நாட்டுக்கோழி முட்டையை நீங்கள் வெள்ளக்கருவை வெண்ணில கலந்து சாப்பிடுங்க, அல்சர் கம்ப்ளீட் க்யூர் ஆகும். அடுத்தது அதனால் ஏற்பட்ட வாந்தியையும் குணப்படுத்தும். மேற்கூறிய வண்ணம் ஒரு குட்டி சலமும் வெண்கருவும் கூட்டி அதில் 1 ரூபாய் எடை படிகாரத்தூள் போட்டு கலக்கி வாய் கொப்பிடித்து கொண்டு வர ரசதோஷத்தினால் ஏற்பட்ட வாய் வேக்காடு ஆறும். மயில் துத்தம் சவ்வீரம் முதலியவற்றை விஷமிக்க தின்றவர்களுக்கு முட்டையின் வெண்கருவை அடிக்கடி உள்ளுக்கு கொடுத்து கொண்டு வர அம்மருந்துகளின் வீரத்தன்மை தனியும். இன்னும் இதன் வீராகிய வாந்தி வேதி தேக எரிச்சல் சாந்தப்படும். வெண்கருவை சிரசிலிட்டு தேய்த்து ஸ்நானம் செய்ய கண்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். பாருங்க, இப்போ சில கெமிக்கல் ஐட்டங்கள் வந்து மருத்துவத்துலேயும் சாப்பிட்ருவாங்க, அதாவது ரசகந்தி மிளகு, அப்புறம் துருசில் காப்பர் சல்ஃபேட்டில் பண்ண துருசு செந்தனம் சுண்ணம், இந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிட்டு அரை வேக்காட்டில் சாப்பிட்ருப்பாங்க. வைத்தியர்கள் ஒழுங்காக வச்சு கொடுக்காம பாதியில் ஆயிடுச்சு அப்படின்னா அதை முறிக்கிறதுக்கு இந்த முட்டை வெள்ளக்கரு தான் நாங்களே கொடுப்போம், வேறு மருந்தே கிடையாது. அவ்வளோ பெரிய நஞ்சை முறிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த முட்டை வெள்ளக்கருக்கு இருக்குது. ஒரு 5-6 முட்டையோடைய வெள்ளக்கருவை ஒன்றா உடச்சி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டே வந்தோம்னா அதனால் வரக்கூடிய அந்த பாய்சனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் வந்து வாந்தி பேதி இருக்கும். அவங்களுக்கு வேறு என்னெல்லாமோ நிறைய வித்தியாசமாக பண்ணோம். விட்டுட்டோம் அப்படின்னா ஆளை காலி பண்ணிடும் அந்த பாசான வேக்காடு. அந்த மாதிரி நேரத்தில் இந்த முட்டை வெள்ளக்கரு தான் மாமருந்தாக இருக்கும். அதனால் வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டையை நம்ம அன்றாட வீட்டில் பிள்ளைங்களுக்கு, சிறு குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் இதை பயன்படுத்துங்க. தோல் நோய் உள்ளவங்க மட்டும் முட்டையை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், மற்ற எல்லோரும் இதை பயன்படுத்திக்கிடலாம். மற்றபடி இதில் வந்து இன்னும் நிறைய ஆற்றல்கள் இருக்குது, அது அடுத்தாக்கில் தெரியப்படுத்தும்.